தென்பாக்கு வந்துச்சு பாத்தியா, நிறைய தென்பாக்கு வந்த உடனே அவ நேர்ல தம்பி பெரியவர் வீட்டுக்கு வர, எப்படி வாரா தெரியுமா, ஆராணி சத்தம் போட்டு Yeah.
நாம ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம அக்கா பாண்டியனுக்கு ஒரு செல்ல மகள் மகன் பிறந்தார். அதாவது அவர் பிறந்த உடனே ஆண்டவன் கிருபையாலை சண்முகையா என்று பெயர் கொடுத்தார்கள். அந்த பெண்ணுமகளுக்கு சண்முகையா என்று பெயர் கொடுத்து அருமையாகவே பெருமையாக ஆண்டவனுடைய கிருபையாலை அந்த அருமையான மகளுக்கு திருமணத்தை முடித்தார்கள். வட்டியம்மாள் குடும்பத்தில இருந்து அழகு லட்சுமி என்ற பெண்ணை ஐயாவுக்கு திருமணம் முடித்தார்கள். சோனியா பாண்டிய மகன் சண்முகையாவுக்கு இறங்கி இருக்கா. அப்ப மருமகள் வந்தாச்சு. அந்த சண்முகையா மனைவி அழகுலட்சுமி. அப்ப எனக்கு நிலையம் போடுங்கப்பா. குடும்பத்துல எல்லா தம்பிமார்களையும் சின்ன தம்பிக்கும் மக்கமார்களை கல்யாணம் முடிஞ்சிருக்கலாம். மாலை இருக்கலாம். எல்லா குடும்பத்தையும் வளர்ந்தே வச்சிருக்கான். அப்படி இருக்கும் போது தம்பி கிட்ட அண்ணன் கிடக்குறாரு, நம்ம அக்காவோட மனையும் போடுவோம்ப்பா. அவருக்கு அக்கா எந்த குறையும் வைக்கலைய. அவர் இத்தி குளத்துல இருந்து குடிமன் எடுத்து வந்து நம்ம இடத்துல நம்ம அக்காவோட நிலையம் போடுவோம். ஆமா, நம்ம இடத்துல நிலையம் போடுவோம்ப்பா. அங்க இருந்து அப்ப அல்லணும். எப்படி அல்லணும்?
யார் மேல அவ இறங்குறாளோ அவங்க தான் அந்த யார் மேல இஷ்டப்படுறாளோ அவன் அவன் இஷ்டப்பட்டு அவன் கட்ட பிடிக்கணும். கட்ட பிடிக்கிறதால பிடிக்க நல்ல முடியும். வேற யார் எல்லாம் முடியும்? சும்மா நான் ஆடுறேன் நீ ஆடுறேன் சும்மா போறாரு. அவளுக்கு பிடிக்கணும் கட்ட, அவளுக்கு பிடிக்கணும், அவன் மனசுக்கு பிடிக்கணும். அதனால இப்ப மூணாவது கூட கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, ஒவ்வொருத்தரையா பேர் சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிருவான். அவளுக்கு இளம்ப உள்ளவங்களும் தம்பின்னு கூப்பிடுவான், அவன் மூத்தவங்களும் அண்ணனை கூப்பிடுவான். என்ன அவளுடைய செயல் அதானே பெற்றார்கள் அப்படியே ஒருமுறை சொல்லி அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு அவளே கேட்க ஆரம்பிச்சிருவான். செய்யநல்லூர்ல சிறப்பா வந்து அவ இருந்திருக்கல்ல, இதோடு இருக்கும் போதே வாழ்ந்த ஊரு செய்யநல்லூர். அப்ப அவர் எந்த மக்கள்கிட்ட இஷ்டப்பட்ட மக்கள்கிட்ட கண்டிப்பா கேட்கத்தான் செய்வான். அதுக்காக நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. சித்தப்பான கூப்பிடுறாள், சித்தப்பாம்பா தெரியப்பான்னு சொல்றவங்களை தெரியும், அவளுக்கு தெரியுங்களா? நமக்கு தெரியாது. அவ வந்து செத்து நிலைய தெய்வம் ஆயிட்டான். அப்படி அவ கூப்பிட்டாத்தான் இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க, அவ வந்து செத்தவள், அவ உறவுகளை சொல்லி கூப்பிட்டாத்தான் அவ இருக்காங்கிறதுக்கு அர்த்தம். அப்படி கூப்பிடலாம். இப்ப அம்மாள் இருக்கா, அம்மாள் வந்து சித்தி சித்தமான கூப்பிடுவாளா? அம்மாள் எப்படி கூப்பிடுவா? அவ தெய்வம், அவ கண்ணி. அவர் வந்து அப்படி உறவுகளை சொல்லி அவர் யார கூப்பிடுறாரோ அப்படி கூப்பிட்டாத்தான் அவ துடியா இருக்காங்கிறது. அவங்களுக்கு அவங்களுக்கு அதுக்காக இவ சாமி ஆடுறாள். அவ இப்ப சாமி இல்ல, அவன் நம்ம அழகுலட்சுமி தான். ஆனா அவர்கிட்ட இருக்கா இருக்கா இல்லையா? எல்லா
அவளுக்கு மாலைகள் மரியாதைகள் எல்லாம் தகுத்தி பரப்புகளை ஆத்தி பச்சை காதத்தை ஐயர் வச்சிருக்காரு. ஏன்னா அவளை தூக்கணும், கண்டுபிடிச்சு அவளை எழுதிட்டாரு. பார்த்தார்கள் எல்லாரும் நல்லபடியாக வரக்கூடிய குடும்பத்தை எந்த விதமான பிரச்சனை இல்லாம புருஷன் வணங்குறாரு. அந்த இடத்துல இருந்து நீ பிறந்த அந்த தம்பிமார் வீட்டுக்கு கிளம்புற, நல்லபடியாக வைத்துக் கொள்ளணும்மா. நிறைய கூட்டங்கள் இருக்கு, உன் தம்பி கொண்டாடி இருக்காங்க, மற்ற விட்டார்கள் இருங்க. அந்த போவையும் மனசு இல்ல, பறவையா நாக்க துருத்துறோம், அதான் போறதுக்கும் மனசு இல்ல. அவ அப்படியே அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு நாளைக்கு முத்தம் தொலைக்காட்டாங்க, நாளைக்கு தொலைச்சிக்கலாம். அதனால எம்மா தம்பி நீ யார பிடிக்கியோ அவங்க தான் கடைசி வரைக்கும் ஒன்ன கோமர மாறணும். தம்பிமார் கொண்டாட்டி இருக்காங்க, தம்பிமார் மர்மக்குமார் இருக்கா, அவங்க வீட்டுக்கு வாழ வந்தவா இருக்கா. நீ யார பிடிக்கியோ அவங்க உன் இஷ்டப்படி கோமரம் பிடிச்சிக்கோ. பிடிச்சி அள்ளி பிடிவங்களுக்கு உன் கைட்டு வைக்கின்ற நீ கட்டப்படிக்கிறவளுக்கு எந்த விதமான பிரச்சனை நீ கொடுக்கக்கூடாது. அவளை அந்த 100 ஆண்டு கால நீ வாழ வச்சுக்கணும். மனதுக்கு பிடிச்சவளை இப்படி எடுபடி வந்தாங்க ஏ
கூட